ஹாய் கைஸ் அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம்னா 1946 வந்து சைனாக்கில் வந்து ஒரு போர் நடந்துச்சு. அதாவது வந்து சைனாவை வந்து அது வேர்ல்டு வார் டூ ஸோ அந்த சமயக்கட்டம். ஸோ அப்போது பார்த்திங்கன்னா வந்து சைனா ஆர்மிக்கும் ஒரு அதாவது கிரீக் லீக் அப்படின்னு இருக்கக்கூடிய சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை அடித்து துன்புறுத்தி அடிமைகளாக்கி அவங்கள்ட்ட இருக்க சாப்பாட்டு பொருள்லாம் திருடி வச்சுட்டு ஒரு ஹாக் அப்படின்னு ஒருத்தர், இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கக்கூடிய அந்த போர் அதுதான் இந்த படம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் 2014 ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு பேர் த டேக்கிங் ஆஃப் டைகர் மவுண்டன் அப்படின்ற படம். நம்மளோட சொல்லிட்ட ஒன் லெவன் என்னென்னு படத்தோட ஸ்டார்டிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு பையனை காமிக்கிறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். பேசிட்டு வந்து பாரில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த பாரில் ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகுது. அது ப்ளே ஆகிட்டு பார்த்துருந்தோம் கொஞ்சம் அப்படி மெய் மறந்து அந்த வீடியோ பார்க்குறான். அதுக்கப்புறம் எல்லோரும் ஊருக்கு கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இவன் வந்து ஒரு காரில் உட்காந்துருக்கான். ஸோ அந்த கார் டிரைவர் சொல்கிறான், இப்படி இடி இடித்து மழை பெய்யுது, நம்ம எப்படி வந்து அந்த ஊருக்கு வந்து கரெக்டாக சொன்ன டைமில் போய் சேர முடியும் அப்படின்னு சொல்ல இந்த பையன் ஒரு செல்ஃபோன் எடுத்து அந்த செல்ஃபோனில் அவன் வீடியோவை ப்ளே பண்ணுறான். அங்கே நமக்கு படம் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ளாஷ்பேக் மாதிரி. 1946 நார்த் ஈஸ்ட் சைனா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்காங்க. படத்தில் ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் தான் வந்து நமக்கு நிலத்தை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பனி பிரதேசம் மட்டும்தான் அங்கே தர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலம் அதாவது நிலம் புல் போட்டிருக்க மாதிரி நமக்கு எதுவுமே காமிக்கப்படாது. ஸோ அவன் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே ப்ளே ஆகுது, அதில் வந்து காமிக்கிறாங்க. ஸோ நார்த் ஈஸ்ட் சைனாவில் வந்து ஒரு பிஎல்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்மி, த பீப்புள் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. ஸோ வந்து மக்களை காப்புற ஒரு ஆர்மி, அவங்க 30 பேர் படையோட வந்து அந்த ஒரு பிளேஸுக்கு போகிறாங்க. அந்த நார்த் ஈஸ்ட் சைனாவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் வந்து லெதர் ட்ரீக் அப்படின்ற ஒரு படம். ஸோ அந்த இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹாக் அப்படின்ற ஒருத்தன் வந்து அதுக்குள்ளேயே வந்து ஒரு தனி ஆட்சி வச்சுருக்கிறான். ஸோ அவன் சொல்கிறதான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜாப்பனீஸ் எல்லாரையும் அடித்து கொலை பண்ணி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தானிய பொருட்கள் இல்லாமல் சாப்பாட்டு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இவன் வச்சுக்கிறான். வச்சுட்டு நான் இங்கே வைக்கிறது தான் சட்டம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஆட்சி உள்ளே நடத்திக்கிட்டு இருக்கான். இதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஆர்மி வந்து ஒரு ஒரு வேர்ல்டு வார் டூ காலகட்டம் இல்லையாப்போ, ஸோ அப்போ வந்து ஒரு ஒருத்தவங்களாம் அடித்து வந்து ஒரு ஒரு பிளேஸாக வந்து அங்கே இருக்க தீவிரவாதிகள்லாம் ஒழிச்சு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஜாப்பனீஸ் இருக்கக்கூடிய அந்த பிளேஸுக்கு வர்றாங்க. ஸோ அங்கே வந்து பார்ப்போம், அங்கே ஒரு குட்டி பையன் இருக்கிறான், அவன் பேர் வந்து யூ அப்படின்ற பேர். ஸோ அந்த குட்டி பையன் அங்கே இருக்கிறான். ஸோ அவனும் இவங்க கூட சேராமல் ஓடி ஓடி போகிறான். அவன் கடைசியில் ஒரு கட்டத்தில் கூப்பிட்டு வச்சு அவனை என்னடா அவன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், எங்கள் அம்மாவை அந்த வில்ல ஹாக் வந்து கடத்தி வச்சுருக்கிறான், சரி உனக்கு நாங்கள் காப்பாற்றி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருந்து இன்னொரு பிளேஸுக்கு அவங்க போகிறாங்க. அங்கே போனால் அங்கே ஒரு வயசான ஒரு அம்மா கூட ஒருத்தர் இருக்கான். ஸோ அவன் தான் கதை சொல்கிறான். ஸோ அங்கேருந்த லெதர் க்ரீக்கில் இருந்த ஜாப்பனீஸ் எல்லாரையும் வந்து ஹாக் வந்து ஷூட் பண்ணி கொன்னுட்டான். கொன்னுட்டு எங்கள்கிட்ட இருந்த சாப்பாட்டு பொருள் எல்லா தானிய வகை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டான். இங்கே இருக்கிறது நான் மட்டும்தான், இதுக்கு முன்னாடி இங்கே இருந்த 1000 பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ அவனையும் கூட்டிகிட்டு நம்ம பிஎல்ஏ ஆர்மி வந்து அவங்களோட ஃபோர்ஸுக்கு போகிறாங்க. இவங்க வெறும் 30 பேர் தான். அந்த கூட்டத்தில் நம்ம ஹீரோவான ஹோ அவர் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அவர் கூட அவரோட டாக்டரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது நடுவில் வந்து மாமாவில் பார்க்குறதுக்கு வந்து ஒரு வில்லா இருப்பான் இல்லையா. ஸோ அவன் மாதிரி இங்கே ஒருத்தர் இருக்கான், அவன் ஒரு மேப்பு வச்சுருக்கான். அது என்ன மேப்புன்னா இந்த படத்தில் டைகர் மவுண்டன் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த டைகர் மவுண்டனில் தான் வில்லன் இருக்கிறான். அந்த வில்லனுக்கும் இந்த ஜாப்பனீஸ் அந்த போலீஸ் ஆர்மி இருக்காங்களோ அவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான் வந்து ஈகிள் மவுண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, கழுகு பாறை அப்படின்னு ஒரு மலை இருக்குது. அந்த இடத்த யார் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த இடத்துக்கு ராஜாவாக இருப்பாங்க. இதை இந்த வில்லனான ஹாக் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அதே சமயம் ஹாக்கிட்ட இருக்க அந்த டைகர் மவுண்டன் பிளேஸை வந்து அங்கே இருக்க எல்லோரையும் ஷூட் பண்ணி எல்லோரையும் காப்பாற்றி நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைனா போலீஸ் வந்து ஆர்மி வந்து ஆசைப்பட்டு அங்கேருந்து மூவ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கிற கட்டத்தில் அதுக்கு போகிறதுக்கான வழி ரெண்டு பேருக்குமே தெரியாது எங்கன்னா இந்த கழுகு பாறைக்கு. அந்த வழிக்கான மேப்பை இந்த நடுவில் வந்து இந்த புரோகிதர் வேலை பார்க்குற ஒருத்தர் வச்சுருப்பான். அவன் அதை வந்து ஹாக்கிட்ட கொடுக்கறதுக்கு போவான். ஆனால் போனவன் கொடுக்க மாட்டான். ரீசன், அவங்ககிட்ட கொடுத்தா அவன் அந்த நாட்டே ஆழ்ந்துருவான். ஸோ அவனுக்கு கொடுக்கக்கூடாது, நம்ம பேரம் பேசி நம்ம இன்னொருத்தன்ட்ட போய் கொடுப்போம், அவன் இவங்க கூட சண்டை போடட்டும், ரெண்டு பேரில் எவனா ஒருத்தன் மண்டையை போடுவான், அவங்க கூட நம்ம போய் ஒரு நல்ல பதவியில் உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு இவன் அப்படியே போகிறான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம பிஎல்ஏ ஆர்மியை காமிக்கிறாங்க.
ஸோ ஆர்மிக்கிட்ட இந்த மேப் வச்சுருக்கவன் சிக்கிறான். அவனை அடித்த வாயை கிழித்து அவங்ககிட்ட வந்து அந்த மேப்பை எடுத்து மேப்பை பார்த்தா அந்த மேப்பில் போட்டிருக்கு டைகர் மவுண்டனை வந்து எப்படி எடுக்கிறது, அந்த கழுகு பார்வை இடத்துக்கு எப்படி போகிறது அப்படின்ற மேப் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் ஆனால் அந்த வில்லனோட ஹாக் இருக்கான அவனோட பிளான் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்த கட்டமும் பண்ண முடியும். இப்போது இந்த ஆர்மிக்குள்ளே ஒரு உளவாளியை வச்சுருந்தான், அவனை தான் இப்போது இந்த ஆர்மி வந்து பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹாக் டீமுக்குள்ளே நம்மளால் ஒருத்தர் போய் உளவாளியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அவனோட அடுத்த மூவ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த பிளேஸை பிடிச்சி மக்களை நாட்டையும் காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம ஆர்மி வருது. அப்போது நம்ம ஹீரோவான ஹூ என்ன பண்ணுறாலும் ஓகே நான் வந்து போகிறேன் அந்த ஹாக்கோட டீமுக்குள்ளே நான் போயிட்டு அவங்க ஒரு அவனோட டீமாக சேர்ந்துக்கிட்டு நான் அவங்களுக்கு உளவாளியாக வேலை பார்த்து எல்லா தகவலும் தர்றேன், அதுக்கப்புறம் நம்ம ஹாக்கையும் அவனோட குழுவையும் அழித்து இந்த நாட்டை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹூ அங்கே போகிறாரு. போனதுக்கப்புறம் அவர் தகவல் கொடுத்தாரா, அவங்க நாட்டை பிடிச்சாங்களா, எப்படி இந்த நாட்டை வந்து காப்பாற்றினாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட ஒட்டுமொத்த ஸ்டோரியும். இந்த படத்தில் முக்கியமாக ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா இந்த படத்தோட விஷுவல் வேறு லெவலில் இருக்கும். கிளைமேக்ஸ் ஃபைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொக்கா மக்கா சும்மா பிரம்மாண்டமாக இருக்கும். படம் ஃபுல்லாகவே பனி தான், ஸோ ஷூட்டு கன்னு போறன்னா எப்படி இருக்கும் வாரனா அந்த லெவலில் இருக்கும். விஷுவல் தான் அந்த படத்துக்கு 100% வந்து மாஸாக காட்டியிருக்கும். இந்த படம் ஒரு 3D படம், ஆனால் நமக்கு வந்து 3D வரல. இந்த படம் பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் சைனா இங்கிலீஷ் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி உருதுன்னு சொல்லி எல்லா மொழிகளையும் இந்த படம் இருக்குது. இந்த படம் பார்த்திங்கன்னா ட்ராக் இன் த ஸ்னோ ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். நடுவில் வந்து நிறைய உண்மை சம்பவங்களையும் அந்த நாவலையும் சேர்த்து தான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அதாவது முக்கியமாக அந்த படத்தில் படத்துக்கு செம்ம ஹைலைட்ஸ் கொடுக்குறதே அந்த விஷுவல் தான். நம்மளாம் மிரண்டு போகிற அளவுக்கு விஷுவல் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு டைகர் மவுண்டன் சொல்லி அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம ஹீரோ போகும்போது அங்கே ஒரு டைகர் கூட ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட்டெல்லாம் வேறு லெவல் விஷுவலாக இருக்கும். அந்த ஃபைட்டெல்லாம் டைகர் கூட ஃபைட் பண்ணோன்னு அந்த புலிமுருகன் படத்தில் அவர் போகிற மாதிரி ஃபைட்லாம் கிடையாது. ஸோ தளபதி விஜய் போடுற ஃபைட் மாதிரிலாம் கிடையாது. இது வந்து நிஜமாகவே ஒருத்தன் டைகர் கூட ஃபைட் போட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த படத்தில் இருக்கும். அந்த சூப்பராக அந்த விஷுவலெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 minutes தான் அந்த ஃபைட் வரும். அந்த விஷுவலெல்லாம் சும்மா கண்ணுக்கு சும்மா அப்படியே குளிர்ச்சியாக இருக்கிற லெவலுக்கு வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு 25 நிமிஷம் படத்தோட கிளைமேக்ஸ்லேருந்து அப்புறம் அந்த 25 நிமிஷம் பார்த்திங்கன்னா அங்கே பேச்சுவார்த்தையே கிடையாது. கன்னு ஷூட்டு கன்னு ரத்தம் பாம்பு பிளாஸ்ட்டு பீரங்கி பாம்னு சொல்லிட்டு படத்தில் சும்மா அலற விட்டு செரிக்க விட்டுருப்பாங்க படம் ஃபுல்லாகவே. அண்ட் பர்டிகுலராக இந்த படத்தில் ஒரு சமையல் கிளைமேக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த குட்டி பையன் ஒருத்தர் ஆரம்பத்துலேருந்து இருப்பான்னு சொல்லி அவன், ஸோ இப்போ அந்த ப்ளே பண்ணுறவன் யார், ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு வந்து கிளைமேக்ஸில் வந்து நமக்கு வந்து அழகாக நமக்கு வந்து நடைட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சீன் கூட இல்லை, ஃபேமிலியோடு உட்காந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி பார்க்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த படம் பார்க்கலாம். அண்ட் எந்த ஒரு இடத்துலையும் தொய்வோ போர் அடிக்கிற சீனோ நமக்கு ஒரு சீனும் வராது. ஒரு 2 hours 20 minutes வரக்கூடிய படம். எனக்கு பர்டிகுலராக அந்த படத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே எனக்கு வந்து பிசுறு தட்டவே கிடையாது. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு படைப்பு இந்த படம். அண்ட் யாரெல்லாம் இந்த படம் இன்ன வரைக்கும் பார்க்கல அப்படின்னா இந்த படம் வந்து அமேசான் ப்ரைம்லேயே வந்து இருக்குது, நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த படம் வந்து இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த படத்தை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்குள்ளே எல்லாமே இருக்கும். சண்டை காட்சிக்கு இருக்கும், சண்டை காட்சினா அதுக்கு ஆர்மி என்ன அவன் வரப்பாக இருப்பானா கிடையாது, அவனுக்கு ஒரு ஈரம், அவனுக்கு ஒரு மனசு, அதுக்குள்ள ஒரு சின்ன ஈரம் இருக்கும். ஸோ அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி சீன்ஸ் வந்து நினச்சிருப்பாங்க. அவனோட படை வீரர்கள் இருக்கும்போது அவன் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவான் அந்த சீனை வந்து நமக்கு அது அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ கூட்டு முயற்சி செய்து எப்படி ஒரு இடத்த பிடிக்கணும் அந்த அதை அங்கே இருக்கும். மக்களை காப்பாற்றுறதுக்காக உயிரை எப்படி தியாகம் பண்ணுறாங்க அது அந்த படத்துக்குள்ளே இருக்கும். ஸோ ஒட்டு மொத்தமாக எல்லாமே ஒரு படத்தில் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்க படம் இந்த படம். ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து டெஃபினட்டாக எல்லோரும் மஸ்ட்டு வாட்ச் மூவியில் இது சொல்லுவேன். அண்ட் இந்த படம் வந்து சூப்பராக இருக்கும், மறக்காமல் ஒரு அடி செக் பண்ணிகிட்டே பாருங்கள். IMDb-லேருந்து இந்த படத்துக்கு 6.4 out of 10 கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப அருமையான ஒரு மிக ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி சூப்பர் ஒரு வார் மூவி இந்த படம். ஸோ வந்து ஸோ மறக்காமல் இந்த படத்தை போய் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோ போடக்கூடிய எங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய எப்படி என்னென்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறது விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.